அழகான சிரிப்போடு ஆவலாய் காத்திருக்கும் என் மாணவ செல்வங்களுக்கு அழகான காலை வணக்கம் நம்ம வந்து இப்போ இயல் இரண்டில் புயலிலே ஒரு தோணி என்ற பாடத்தில் இரண்டு பகுதிகளாக உங்களுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பகுதி எத்தனாவது அப்படின்னா மூன்றாவது பகுதி வந்து என்ன செய்யப்படுறோம் பார்க்க போகிறோம் இந்த பகுதியோட இந்த புயலிலே ஒரு தோணி என்ற துணைப்பாடம் முடிவடைந்து விடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன் மூணு கொஸ்டின் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று தான் கொடுக்குறேன் விளையாடத்தனமாக இருக்காதிங்கம்மா இருக்காதிங்கம்மா எல்லோரும் என்ன செஞ்சுருங்க எழுதி வச்சுருங்க இப்போமே நீங்கள் வந்து கஷ்டப்பட்டாதான் பின்னாடி உங்களுக்கு என்ன செய்யும் ஈஸியாக இருக்கும் இன்றைய வீட்டுப்பாடம் அதாவது ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா இந்த இயல் இரண்டு இருக்கு இல்லையா அதில் முல்லை ஒரு நெடுவினா இருக்குது முல்லை பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக அந்த ஒரே ஒரு நெடுவினா தான் இனிமே உங்களுக்கு ஹோம் ஒர்க் வந்து திங்கக்கெழம தான் கொடுப்பேன் இல்லையா இதோட ஹோம் ஒர்க் கொடுக்கறது வந்து என்ன செஞ்சது முடிஞ்சுது நடுவில் ஒரு நாள் ரெஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு கால் தான் ஹோம்ஒர்க் கொடுக்கணும்னு வச்சுருக்கேன் உங்களை நான் ரொம்பவும் கஷ்டப்படுத்தலை சரியாமா சரியாப்பா அதனால் என்ன செஞ்சிருங்க எழுதி வச்சுருங்க இப்போ பாடத்துக்கு போகுமா ஏற்கனவே நான் இதில் வந்து நேற்று கொஞ்சம் நடத்திகிட்டு இருக்கும்போதே என்ன செஞ்சிருச்சு வீடியோ முடிஞ்சிருச்சு அதனால் மறுபடியும் அந்த பேராக்ராஃப்லேருந்து என்ன செஞ்சிட்றேன் உங்களுக்கு நடத்திடுறேன் இல்லையா அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வந்து கப்பலில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பினாங்கு தீவுக்கு போயிட்டு இருக்காங்க போகிற வழியில் கடலில் சூறாவளி காற்றும் மழையும் ஏற்படுது அது எப்படிப்பட்டதாக இருந்ததுங்கிற போன பகுதியில் உங்களுக்கு வர்ணித்து சொல்லியாச்சு இந்த அடுத்த பகுதியில் என்ன நடக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் தொங்கான் தன் வசமின்றி தடுமாறி செல்கிறது கடற்கூத்தின் போது மாலுமிகளால் தூக்கி எறியப்பட்ட பெட்டிகளும் சிப்பங்களும் மூடைகளும் மிதந்து உடன் வந்தன புயல் மயக்கத்திலிருந்து யாரும் இன்னும் முற்றாக தெளிச்சு பெறவில்லை பினாங்கு எவ்வளவு தொலைவில் இருக்கிறது எப்போது போய் சேரலாம் பதில் சொல்வார் யாரும் இல்லை இதுவரைக்கும் நான் உங்களுக்கு என்ன செஞ்சுருந்தேன் நடத்தினேன் அப்படி தானே இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம் இரவில் மேல்தட்டுக்கு வந்து கப்பித்தான் வானையும் கடலையும் ஒரு சுற்று பார்த்துவிட்டு தலையை சொரியலானான் பாண்டியன் நெருங்கி சென்று நிலவரத்தை கேட்டான் கப்பித்தான் சினா சீனமும் மலாயும் கலந்த மொழியில் சொன்னான் இனிமேல் பயமில்லை இரண்டு நாளில் கரையை பார்க்கலாம் அன்றிரவு யாரும் உண்ணவில்லை பேச்சாடவில்லை இல்லையா இரவில் கபித்தானா யார் தலைமை மாணு மாலுமி அதாவது கேப்டன் அவன் வந்து கடலோட மே கடலில் உள்ள கப்பலோட மேல் தளத்தில் வந்து வானத்தையும் கடலையும் ஒரு சுற்று பார்த்து விட்டு தலையை சுரிஞ்சுக்கிட்டு அப்போ பாண்டியன் அவன்கிட்ட போய் நெருங்கி நின்று என்ன சொல்கிறான் கேட்குறான் நிலவரத்தை பற்றி கேட்குறான் இப்போ என்ன நிலவரம் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அந்த தலைமை மாலுமி அதாவது கப்பித்தான் வந்து சொல்கிறாரு என்ன மொழியில் சொல்றாரு சீனமும் மலாயும் கலந்த மொழியில் சொன்னான் என்ன சொன்னாரு இனிமேல் பயம் இல்லை இனிமேல் எந்த பயமும் கிடையாது ரெண்டு நாள்ல நம்ம என்ன செஞ்சிடலாம் இனிமேல் கரையை பார்த்திடலாம் நான் ரெண்டு நாள் போனால் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு என்ன செஞ்சிடலாம் கரையை போய் பார்த்திடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த தலைமை மாலுமி அந்த இரவு யாரும் உண்ணவில்லை ஏன் அவங்க அன்னைக்கு நைட்டு சாப்பிடல அப்படின்னா ஒரு பெரிய அதிர்ச்சி இல்லையா திடீர்னு கடலில் புயல் வந்து பிழைப்போமோ மாட்டோமோ உயிரோட கரை போய் சேருவோமோ மாட்டோமோன்னு தெரியாமல் அவங்க எல்லோரும் கலங்கி தவிச்சிட்ருக்கு அந்த அதிர்ச்சியிலிருந்து யாராலையுமே என்ன செய்ய முடியல அவங்களால மீள முடியல அதனால் அன்னைக்கு இரவு யாருமே உண்ணவும் இல்லை பேசவும் இல்லை மறுநாள் காலையில் சூரியன் உதித்தான் கடல் அலைகள் ஒன்றன்பின் ஒன்றாய் முந்தியதை தொடர்ந்த பிந்தியதாய் வந்து மொத்து மொத்த மோதின பறவை மீன்கள் இருபுறமும் கூட்டம் கூட்டமாய் பறந்து விளையாடின மறுநாள் காலையில் எப்பவும் போல சூரியன் உதிச்சுது கடல் அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து என்ன செஞ்சது கப்பலை வந்து என்ன செஞ்சது முந்தியதும் பிந்தியதுமாய் வந்து மொத்து மொத்துன்னு மோதிச்சு தொங்கானை மோதினா கப்பலை மோதிச்சு பறவைகளும் மீன்களும் இருபுறமும் என்ன செஞ்சது கூட்டமாக துள்ளி பறந்து விளையாடிட்டு இருந்தது தொங்கான் மிதந்து சென்றது கடலின் இழுவை கிணங்கி கப்பலும் என்ன செஞ்சது கடலில் மிதந்து சென்றது க கடலின் இழுவை கிணங்கி கடலினுடைய போக்கு கிணங்கி அது என்ன செய்யுது கப்பலும் என்ன செய்து அதனுடைய இழுவை கிணங்க போக்கு கிணங்க இழுவை கிணங்கன்னா போக்கு கிணங்க அதாவது கடலோட போக்கு கிணங்க கப்பலும் என்ன செய்து போகிறது பகல் இரவாகி பகலாகி இரவாகியது பகல் இரவாச்சு அப்புறம் பகல் ராத்திரியும் ஆயிடுச்சு இல்லையா பிரைமதி வெளிச்சம் சிந்திற்று கருநில வானில் விண்மீன்கள் வெகு ஒளியுடன் கண் சிமிற்றி நின்றன உப்பங்காற்று உடலை வருடியது அவுளியா மீன்கள் கூட்டம் கூட்டமாய் கண்மாயில் முதுகு தெரிய மூழ்கி நிந்தும் எருமைகளன இல்லையா பகல் ராத்திரி ஆச்சு ராத்திரி பகலாச்சு பிறைமதி வெளிச்சமும் தெரியுது கருநில வானில் விண்மீன்களெல்லாம் தோன்றுகின்றன இல்லையா உப்பங்காற்று உடலை அதாவது கடற்காற்று உப்பு காற்று உடலை வரடியது அவுளியா மீன்கள் கூட்டம் கூட்டமாய் கண்மாயில் முதுகு தெரிய நீந்துவது நீந்தும் எருமைகள் என இல்லையா பறவை மீன் அவுளியா மீன் மீன் வகை அது ஒரு மீன் வகை பிளவான்னா இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு இடம் புரியுது உங்களுக்கு அடுத்தது முனகல் ஒளியோடு பின்தொடர்ந்தன அலைகள் நெளிந்தோடின இல்லையா நேர அந்த வவுளியா மீன்களும் பறவை மீன்களும் கப்பலில் வந்து மூழ்கி நீந்து வந்தது எருமைகள் போடி முழகல் ஒளி எருமை மேமேன்னு கத்திக்கிட்டே வருங்களேன் அந்த முழகல் ஒளியோடு பின்தொடர்ந்தன அலைகள் நெளிந்தோடின அந்த மீன்கள் கப்பலை பின்தொடர்ந்தது அலைகளும் என்ன செஞ்சது நெளிந்தோடின கடற்கூத்துக்கு பின் ஐந்தாம் நாள் மாலையில் வானோடு வானாய் கடலோடு கடலாய் மரப்பச்சை தெரிவது போலிருந்தது கடல் கூத்துக்கு பிறகுன்னா அந்த சூறாவளிக்கு பிறகு ஐந்தாம் நாள் மாலையில் என்னது வானோடு வானாய் இல்லையா வானோடு வானாய்னா கடலும் வானமும் ஒரே கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது வந்து சயின்டிஃபிக்காக ஏன் கடல் நீல நிறத்தில் இருக்குன்னா அந்த வானோட ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு நீங்கள் படிச்சுருப்பீங்க சயின்ஸில் கடலாய் மரப்பச்சை தெரிவது போல் இருந்தது சுமார் அரை மணி நேரத்துக்கு பின் மீன்பிடி படகு விளக்குகள் தென்பட்டன ஒரு அரை மணி நேரம் கழித்த உடனே மீன்பிடி படகுகள் வந்து என்ன செய்து தென்பட்டது உடனே க கப்பலில் இருக்கிறவங்கெலாம் கத்துறாங்க எப்படின்னு பாரு கரை 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 ஐயோ நம்ம கரைக்கு வந்துட்டோம் கரைக்கு வந்துட்டோன்னு கத்துறாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் அடுத்த நாள் முற்பகலில் பினாங்கு துணைமுகத்தை அணுகினார்கள் மணிக்கூண்டு தெரிகிறது வெல்ட் கீ கட்டட வரிசை தெருவில் தெரியும் வண்டிகள் ஆட்கள் தொங்கான் கரையை நெருங்கி போய் நின்றது தொலைதூர நாவாய்கள் கரையை மொய்த்திருந்தன ஒவ்வொன்றிலிருந்தும் கேள்வி எழுந்தது இல்லையா அடுத்த நாள் மு முற்பகல்ல பினாங்கு துறைமுகத்தை போய் என்ன செய்கிறாங்க போய் சேர்கிறாங்க அங்கே பினாங்கு துறைமுகத்துக்கு போனோன்னா மணிக்கூண்டு என்ன செய்து தெரிகிறது வெல்ட் கீ கட்டட வரிசை இல்லையா வெல்ட் கீ கட்டட வரிசைன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பினாங்கினுடைய கட்டட வரிசைகள்லாம் தெருவில் உள்ளதெல்லாம் என்ன செய்து தெரிகிறது தெருவில் தெரியும் வண்டிகள் அங்கே தெருவில் போகிற வண்டிகளெல்லாம் என்ன செய்து பார்க்குறாங்க ஆட்கள் என்ன செய்கிறாங்க நடமாடுறாங்க தொங்கான் கரையை நெருங்கி போய் நின்றது தொங்கானும் எனது கப்பலும் கரையை நெருங்கி போய் நின்றது தொலைதூர நாவாய்கள் கரையை மொய்த்திருந்தன வேறு இடத்துல இருந்து வந்த கப்பலும் கரையை மொய்த்திருந்தன ஒவ்வொன்றிலிருந்தும் கேள்வி எழுந்தது ஒவ்வொரு கப்பலில் இருந்தும் இந்த கப்பல் போய் நின்றவுனே இவங்க எங்க இருந்து வராங்க இவங்க யார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இப்படி கேள்வியோடு இவங்கள பார்க்குறாங்க அடுத்தது என்ன நடக்குன்னு பார்ப்போம்மா எங்கிருந்து வருகிறீர்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் பிலவான் பிளவான் இல்லையா எல்லோரும் கேட்காங்க நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டோன்னே இவங்க என்ன சொல்கிறாங்க பிலவான் 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 அப்படின்னு சொன்னால் இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு இடத்துக்கு பேர் பிலவான் நாங்கள் இருந்து வரோன்னு எல்லாரும் கத்துறாங்க சுமத்ரா பிரயாணிகள் துடுப்பு படகில் இறங்கி போய் நடைபாலத்தில் ஏறி நடந்து சுங்க அலுவலகத்திற்கு சென்று பிரயாண அனுமதி சீட்டுகளை நீட்டினர் சுமத்ரா பிரயாணிகள் என்ன செய்கிறாங்க துடுப்பு படங்களை இடங்கி போய் நடைபாலத்தில் ஏன்னா கப்பல் வந்து ரொம்ப கரையில் போய் நிற்க முடியாதுல்ல அதனால் அவங்க அந்த கொஞ்சம் தள்ளி நிற்கும் இல்லையா கரையிலேருந்து அதனால் அவங்க கப்பலை விட்டு இறங்கி எதில் போகிறாங்க துடுப்பு படங்களை போய் அந்த சுங்க அலுவலகத்தில் போய் என்ன செய்கிறாங்க போய் அனுமதி சீட்டுகளை நீட்டி என்ன செய்கிறாங்க நிற்கிறாங்க அதாவது சுங்க அலுவலகம் கஸ்டமர்ஸில் இல்லையா அடுத்தது தமிரோ ஜப்பானிய அதிகாரி உரிமினார் இல்லையா நீங்க என்ன தமிழா அப்படிங்கிறதுக்கு தான் அவர் என்ன கேட்கிறாரு தமிழோ அப்படின்னு என்ன செய்கிறாரு உரிமை கேட்குறாரு யா மஸ்தா தமிழர்கள் தாம் என்று குனிந்து வணங்கி தெரிவித்தனர் ஆமா தலைவரே நாங்கள் எல்லாரும் என்னதுதான் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லி குனிந்து வணங்கி தெரிவித்தனர் பிரயாணிகளை சில வினாடிகள் நோட்டமிட்ட அதிகாரி சீட்டுகளில் முத்திரைகளை குத்தி வைத்து திருப்பி கொடுத்தார் இல்லையா எல்லா பிரயாணியும் ஒரு க்ள கிளான்ஸ் பார்த்துட்டு அவங்க சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லார் முகத்தையும் ஒரு வினாடி நோட்டமிட்ட அந்த அதிகாரி வந்து சீட்டுகளில் ஒரு முத்திரையை வச்சு என்ன செய்கிறாரு பிரயாண சீட்டில் முத்திரையை வச்சு யூ ஆர் அள்ளவுடு அப்படின்னு இருக்கும் அந்த இதில் இல்லையா நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கலாம் அப்படின்னு அந்த முத்திரையை வச்சு கொடுத்து என்ன செய்கிறாரு திருப்பி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை இதோட என்ன செஞ்சிட்டாரு இந்த பாடத்தினுடைய ஆசிரியர் சிங்காரம் அவர்கள் முடித்து விட்டார் இல்லையா ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது கடவுளை கடலில் சாரி கடலில் நடுவில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை தான் இந்த பாடமாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்கோம் இப்போது இந்த பாடத்தில் தெரிந்து தெளிவோம்னு ஒரு பகுதி இருக்குது இல்லையா இந்த புயலில் ரெண்டு வகை இருக்குது இடம்புரி புயலும் பலம்புரி புயல்னு ரெண்டு வகை என்ன செய்யுது இருக்கிறது அது என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம் மேட்டிலிருந்து தாழ்வுக்கு பாயும் தண்ணீர் போல காற்றழுத்தம் அதிகமான இடத்திலிருந்து குறைவான ஆற்று வீசும் இல்லை மேட்டிலிருந்து எங்கே வந்து பள்ளம் இருக்கோ அங்கேருந்து தான் மேட்டில் இருந்து பள்ளத்துக்கு தான் தண்ணி பாயும் அதே மாதிரி அதாவது மேட்டிலிருந்து தாழ்வுன்னு அதுதான் அர்த்தம் காற்றழுத்தம் அதிகமான இருந்து காற்று குறைவான இடத்துல தான் காற்று வந்து என்ன செய்யும் அழுத்தமான இருந்து அழுத்தம் குறைவான இடத்துல தான் காற்று வீசும் இப்படி வீசும் காற்றின் போக்கை புவி தனது அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கையில் இப்படி வீசுகின்ற காற்றை பூமியானது தன்னோட அச்சில் இருந்து என்ன செய்யும் கிழக்காக சுழலும் வகையில் மாற்றி கொடுக்கும் நிலநடுக்கோட்டையின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வலப்புறமாக திருப்பும் தெற்கு பகுதியில் வீசும் காற்றை இடப்புறமாக திருப்பும் இல்லையா நிலங்கநடு கோட்டையினுடைய வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வளப்புறமாகவும் தெற்கு பகுதியில் வீசும் காற்றை தெற்புறமாகவும் என்ன செய்யும் திருப்பும் காற்றின் வேகம் கூடினால் இந்த விளக்கமும் கூடும் இதனுடைய வேகமும் அதிகரிக்கும் வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை ஜப்பானை சீனாவை தாக்கும் புயல்களும் இடம்புரி புயல்கள் இல்லையா வங்கக்கடலு அமெரிக்கா சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளை தாக்கக்கூடிய புயல்களுக்கு என்ன பேரு என்ன பேரு இடம்புரி புயல்கள் அப்படின்னு பேர் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வளம்புரி புயல்கள் அப்புறம் ஆஸ்திரேலியாவினுடைய கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கக்கூடிய புயல்களுக்கு பேர் என்ன பேர் வளம்புரி புயல்கள் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுனர் ஹாஸ்பாட் குஸ்டாவ் கொரேசியா கொரியாஸ் இந்த விளைவை கண்டுபிடித்தார் புயலின் இந்த இரு வகை சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு என்று பெயர் இல்லையா இந்த மாதிரி விளைவுகள் வந்து ஏற்படுங்கிறத யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு கணித வல்லுனர் இடம்புரி புயல்கள் வளம்புரி புயல்கள்னு கண்டுபிடிச்சது பிரெஞ்சு நாட்டினுடைய கணித வல்லுனர் அவருடைய பேரு ஹாஸ்பர் குஸ்டாவ் கொரியாலிஸ் அப்படின்னு தான் கண்டுபிடிச்சாரு கண்டுபிடித்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து புயலின் இந்த இரு வகை சுழற்சிக்கு கொரியாலீஸ் விளைவு என்று பெயர் இந்த வளம்புரி புயல் இடம்புரி புயல்னு சொல்கிறாங்களா இதனுடைய விளைவுக்கு பெயர் என்னது கொரியாலீஸ் என்று பெயர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் இந்த ஃபா ஒழுங்கு அந்த கரெக்டாக இந்த வழி கல்வியை என்ன செஞ்சிருங்க பார்த்துருங்க நிறைய பேர் அந்த ரெண்டாவது பகுதி துணை பாடத்தெல்லாம் நாற்பத்தொம்போது பேருக்கு மேலே நீங்கள் யாருமே பார்க்கல நாங்கள் எடுத்து கொடுக்குறதோட எங்கள் வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாதீங்க நீங்கள் வந்து மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கிறத நாங்கள் செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ எல்லோரும் வாட்ச் பண்ணிடுங்க வணக்கம் வணக்கம்